ஹலோ நண்பா, இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்பது உங்கள் GM3 தமிழ். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, டிராஃபிக் ரைடர்னு ஒரு கேம் நண்பா. இது ஒரு வேறு லெவல் கேமு. இந்த கேம் ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியும். வாங்க ஆஃப்லைன்லேயே ப்ளே பண்ணுவோம். நெட்லாம் ஆன்ல இல்லை, ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இதில் தெரியும். ஓகே நண்பா, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போயிடுவோம். நெக்ஸ்ட்டு கேம் மோட் என்னன்னு கேட்குறாங்க. ரெக்கமெண்டட் 25 என்னமோ கொடுத்துருக்காங்க. கேரியன்னு சொல்லி மேப்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க போய் உள்ளே போய் தான் பார்ப்பேன். மிஷின் 2 ஆம்ல, மிஷின் 1 எங்கேயா? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே இந்த கேம் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ளே பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த கேம் வந்து நார்மலாக நெட்டில் கேமை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபோன் முதற்கொண்டு எல்லா ஃபோன்லேயுமே இந்த கேமை ப்ளே பண்ணலாம் நம்ம ஈஸியாக. ஏன்னா கம்மியான எம்பி தான், சூப்பரான கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய கேம் இது. கம்மியான எம்பியில் வாங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து போவோம் வண்டியை. இந்த கேமில் உண்மையிலே என்னமோ நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்க மாதிரியே இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சிலேட்டர் கொடுக்க வண்டி எப்படி பறந்து போகும் தெரியுமா? வேறு லெவலில் பறந்து போகும். டைம் லேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம கரெக்டாக அங்கே போயிடணும். சரி வாங்க அப்படியே போய்கிட்டே பேசுவோம். வண்டியில் ஏறி உட்காருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஒருலியாக இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட் லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அது ஃபஸ்ட் லெவலாக செகண்ட் லெவலாக செகண்ட் லெவல்னு பொருந்த மாதிரி. ஆ ஓகே, இதான் இது மிஷின்னு கொடுத்துருக்காங்க நண்பா. இது செகண்ட் மிஷினா? என்னமோ அப்கிரேட்லாம் பண்ண சொல்கிறாங்களே. வாங்க அப்கிரேட் பண்ணிடுவோம். பவர் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க, பண்ணியாச்சு. ஓகே ரைட்டு, அடுத்து போய் செகண்ட் மிஷின் உள்ளே போயிடுவோம். ஓரளவு நல்லா ஆக்சிலேட். ஆஹா, மழை பெய்யுது, சூரிய வெளிச்சம் வேறு. அப்படியே நம்ம வண்டி லைட் ஆன் பண்ணிவிட்டு வேகமாக போய்ட்டுருக்கோம். ரியல் லைஃப்பில் ஓவர் வேகமாக போக முடியாது, நார்மல் ஸ்பீடில் போய்க்க வேண்டியதான். கேமில் மட்டும் வேகமாக போய்க்கலாம், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் மாதிரி. மீடியம் ஸ்பீடில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன் ஓவர் ஸ்பீடில் போனோம்னா திடீர்னு அந்த வண்டி லெஃப்ட் ரைட்லாம் திரும்புது கைஸ், அதில் வந்து சிக்கிடுவோம். அதுக்காக தான் கொஞ்சம் மெதுவாக போகிறது. அதே போல் கீழே செகண்ட்ஸ் கொடுத்து டைமிங் ஓடிட்டுருக்கோம், அதுக்குள்ளேயும் நம்ம போகணும். அந்த லெவல் சொன்னேன்ல, அந்த லெவல் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணணும். ஆஹா, டைமுக்குள்ளே போக முடியுமா தெரியல கைஸ், பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆஹா, செம்ம கைஸ், சொல்லியா அதை முடித்தாச்சு. ஓ சூப்பர், மிஷினுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க. ஸ்பீடு அதே போல் டயத்துக்குள்ளே அங்கே வர்றது ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே ப்ளே பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை நண்பர்கள் எல்லா கேமுமே ப்ளே பண்ணுறாங்க, நம்ம சேனலில் போடுற வீடியோவாக போடக்கூடிய கேம்ஸ் எத்தனை ப்ளே பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களை வந்து ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அப்கிரேட்னா இருக்குது. ஓ மணி ஏன்னா பல்லையா? ஓகே, இருக்குதுல ஸ்பீடில் நம்ம ஓட்டி பார்ப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். ஓஹோ, ஒன் வே ரோடு மாதிரி இருந்துச்சு போனாட்டி, தேர்ட்டி டூ வே போல். லெஃப்ட் சைடுலேருந்து வண்டி வந்துக்கிட்டு இருக்கும், ரைட் சைடு நம்ம போகிற வண்டியெலாம் வரும். அதைத்தான் அப்படி சொன்னேன். நேராக கொண்டு வண்டி கிண்டி கொடுத்துட போகணும். ஆஹா, டைம் வேற ஆகிட்டு இருக்கு காய்ஸ். ஓ நோ 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 நோ, நான் போகிற மாதிரிலாம் போகக்கூடாது. ஒழுங்காக ரைட் சைடு தான் போகணும். அந்த டைமிங் ஆயிடுச்சுன்றதுனால ரூட்டு கிடைக்குதேன்னு வேகமாக அழுத்திட்டேன் காய்ஸ். பயங்கரமாக இருக்குது. எயித்தாப்பில் வர வண்டியில் கொண்டு போய் கொடுத்துருவோமோ. அதே போல் இடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பர் எஃபெக்ட் வரும் பாருங்க. இதெல்லாம் லைட் அடி இன்னும் அது ஆக்சிலேட்டர் ஆக மாட்டேங்குது. 2 seconds முடிஞ்சு. சே, இடித்து காமிக்கலான்னு பார்த்தேன், அது லைட்டான அடியோட முடிஞ்சிச்சு. நல்ல விலைக்கு இங்கே வேறு ஒரு பைக் காமிக்கிறாங்க, அது அன்லாக் ஆகிருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்த்துருவோம்.
கேரேஜ் போய் ₹3,500 காய்ஸ் அந்த வண்டி, KF450 TIA அந்த வண்டி. அதுக்கடுத்து ₹2,000 உள்ள வண்டி இது. சரி இருங்க, அந்த சின்ன சின்ன மிஷினாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாவது முடிச்சிடலாம். ஆனால் வேற என்ன, ஃப்ரீ ரைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்போ அன்லாக் ஆகலையாம். அது வந்து 14th லெவலும் 32th லெவலும் போனோம்னா தான் அன்லாக் ஆகுமா. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். டைம் ட்ரையல் வந்து 1-way 2-way ரெண்டு கொடுத்துருக்காங்க. 1-way வந்து 6th லெவல் போகணுமா, 2-way வந்து 24 எண்ட்லெஸ்க்கு வந்து 1-way மட்டும் கொடுத்துருக்காங்க. 2-way வேணும்னா 20th லெவலில் நம்ம கடக்கணுமா. சரி 1-way போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஹைவே, டெசர்ட்டு, வின்டர் போய் பார்ப்போம். ஓ, எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ப்ளே பண்ணி அன்லாக் பண்ணணும். சரி நம்ம ஹைவேக்கே வந்துட்டோம். ஆ சூப்பர், எல்லாமே காற்றாலை சுற்றி சைட்லலாம் இருக்குது, சூப்பர். இந்த வண்டி வேகத்தை பார்த்தீங்களா, இந்த வண்டியில் போகிற வேகத்தில் நம்ம காயின் சேர்க்கணும் தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கடுத்த ரெண்டு பைக்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பைக்கை மாற்றிட்டு மிஷின் போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. வாவ், நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஏறா இருப்பாருங்க கைஸ், அதே மாதிரி தான் நடக்கும். அதனால் ஜாக்கிரதையாக போங்க இந்த கேம் ப்ளே பண்ணுறவங்க. ஏற்கனவே நிறையா பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வி சி இன் கமெண்ட் செக்ஷன். அப்புறமாட்டி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சோடி ஒரு 2 நாள் கழித்து வரலாம், 10 நாள் கழித்து வரலாம், எப்போ வேணால் வரலாம். நான் வெயிட் பண்ணுறேன் கமெண்ட்ஸ்க்காக. எல்லா வீடியோவுக்குமே அதுதான் நண்பா, எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டு என்ன உங்களுக்கு அந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோவுமே. ஆ சூப்பர், அப்படியே பிரேக் போகிறானுங்க வண்டியில். டா இப்போ வந்து கார்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகும்போது கிட்ட கிட்ட வண்டிகள் வந்து நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுதல் இருக்கும். படம் ஒரு வழியாக லைட்டாக போட்டாங்க. ஆஹா, அந்த வண்டி அடிச்சுக்கிட்டோம். இந்த லைட் இடி நல்ல பவர்ஃபுல்லான இடி இருக்குது, காமிக்கிறேன்னு வரேன். பவர்ஃபுல்லான இடியை இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணிக்குவோம், பண்ணிவிட்டு நம்ம அந்த இடியை இடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன ஆகும்னு காமிக்கிறதுக்காக தான் அதை சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்சளவுக்கு ப்ளே பண்ணலான்ற ஐடியா தான். ரொம்ப வேகமாக போயிட்டு போவோம். படம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஒரே அழுத்து தான். ஆஹா சூப்பராக அள்ளுது ஸ்பீடு. இண்டிகேட்டர் போட்டு யாராவது ஒரு ஆள் இந்த சைடு மாறுவாங்க பாருங்களேன். ஆமாங்க, கரெக்டாக மாறுறாரு. இப்போ சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்று அடிச்சு தூக்கிடுச்சு கைஸ், சரியான இடிதான். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வண்டி ஒரு பெல்ட்டி அடிக்கிற மாதிரி சுற்றி கீழே விழுகுது. ஓகே கைஸ், இப்போ நார்மல் மிஷினுக்கு நம்ம போவோம். எவ்வளோ பாயிண்ட் சேர்த்துருக்கோம்னு, ஒரு 1715 சேர்த்துருக்கோம். ஓகே இப்போ நம்ம நார்மல் மிஷின் இருந்துச்சுல அதுக்கே போயிடலாம். என்ன மிஷின் 3 அப்கிரேட் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பவர் கொடுத்துருவோமா அப்கிரேடு, 750 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் பவர் மேக்ஸ் ஆகிருக்குமா என்னன்னு தெரில, டிக் விழுந்துருச்சானா. ஒருவேளை அவங்க சொன்ன அப்கிரேட் அதை தான் போல். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு பார்ப்போம். ஏன்னா அந்த டைமிங்குள்ளே போகணுன்ற கணக்கு தான், இந்த செகண்ட்ஸ்குள்ளே போகணும் டைமிங்கை விட.
அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி தான். நேராக போய் கவனிக்காமல் இடித்தோம்னா என்ன ஆகும்னு போன இதில் பார்த்துருப்பீங்க, போன மேட்சில். ஏன்னா அந்த கடை அந்த மேட்சை அப்படியே முடிக்கணுன்றது தான் பிளானு. ஆஹா, போனதண்டிமே இந்த அடி இடிச்சிட்டோம் கைஸ். இன்னும் அது சூப்பரு, அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணனால நம்மளை திரும்பி கொண்டுட்டாங்களான்னு தெரில. ஏதோ ஒன்று வந்துட்டோம், சந்தோஷம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓஹோ, இதனால் ஸ்டார்ஸ் அது இது குறையும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம எதிர் சைடு போய் போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகலான்னு பிளானு. கண்டினியூலாம் பண்ண மாட்டேன், அப்படியே வேணால் ப்ளே பண்ணலாம். ஆக்சிலேட்டர் ஸ்பீடு பற்றலை வண்டிக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். ஆனால் வண்டியோட ஸ்பீடு லிமிட் அவ்வளோதான் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே பாருங்கள், 110 ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். இந்தா ஆயிடுச்சு பாருங்கள் டைம், டக்குன்னு. ஓ, திரும்ப இடித்து விழுந்துட்டோம். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இடித்து விழுந்துடும், இல்லை டைமிங்கு பத்த மாட்டேங்குது. ஆஹா, டைமிங் வேறு ஆகிட்டுருக்கேன். கண்டினியூ கொடுக்குற மாதிரி நிலம வந்துடும் போலயே. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாக் இதை பார்த்துறோம், ஆனால் நம்மளால் ரீச் பண்ண முடியலன்பா. இருங்க வரேன், அப்கிரேட் இன்னும் கொஞ்சம் பண்ண முடியுதான் பார்க்கலாம் வண்டியை. அப்போ தான் நம்ம ஸ்பீடாக போக தான் நம்மளால் ஈஸியாக அந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஹேண்ட்லிங்கு கொடுத்துடலாமா, இல்லை பிரேக் கொடுத்துலாமா? ஹேண்ட்லிங்கே கொடுத்துருவோம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓ, பிரேக்கு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ ஆமாம், நல்ல விஷயந்தான். பிரேக் பிடிக்கலனா அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிடும். என்ன அது, ரெண்டு லாரி ஒரே டயத்தில் வந்துருச்சு கேஸ், பார்த்தீங்களா? அப்போ லெஃப்ட் சைடு ஏறி போனோம்னா அங்கே இடிப்பானுங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. டைம் பத்தவே பத்தாது. பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதான் முதல்ல இந்த பிளானே. ஊ, கரெக்டாக வந்துட்டோம் கேஸ், வேற லெவல். இந்த மேட்ச் தான் சூப்பரான ஒரு இது, கரெக்டாக இடிக்க வேண்டிய ஸ்டேஜ், ஆனால் அந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், சொருளியாக அந்த மேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. வாங்க வெளில போய் பார்ப்போம், அந்த இன்னொரு பைக் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மணி யாராச்சும் போய் பார்ப்போம். ஆஹா, இந்த பைக்கை வாங்கலாம். இந்த பைக்கோடைய பவரை கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பைக்கோட ஒரு 5% கூட இருக்குது. அந்த ஃபுல் பவரில் பார்த்திங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த பைக்கை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் பவர் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இல்லை. பிரேக் மட்டும் இன்னும் ஒரு தாட்டி அப்கிரேட் பண்ணலாமா என்னன்னு தெரில. ஓஹோ, கலர் வேணுங்கிறது செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாமா நண்பா? அதுக்கு ஒரு 500 தான் வாங்கிக்கிறாங்க. ஓகே, சூப்பரு. நம்ம ஓட்டுறவருடைய ஹேண்ட் க்ளவுஸ் வந்து 5000 வரையும் இருக்குது, 1000 இதன் தெரியாது. ஓஹோ, இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸா கைஸ், சூப்பரு. உங்களால் வியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எங்கெங்கே மாட்டிக்கிறமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது ஸ்டிக்கர்ஸு. இந்த கால் வைக்கிற கீழே இருக்கக்கூடிய இடம், அப்புறமாட்டி சீட்டு கீழே எல்லா இடத்துலையுமே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமாட்டி லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோலேருந்து விடை பெறுவது உங்கள் GN3 தமிழ். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோவோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். குட் பாய்.